வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட உடல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு மனதின் முக்கியத்துவம், எந்தெந்த சிகிச்சை முறையில் எப்படி நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம் உணவாக உணவு தண்ணீர் வாயால் எடுத்துக்கூடிய, அடுத்தது மூக்கால் எடுத்துக்கூடிய மூச்சு, மூன்றாவது நம் மனம். இது மூணு தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மூணு தான் நமக்கு வருகிற உடல் பிரச்சனைகள் வருவதற்கானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இதை ரெண்டையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். உணவை மாற்றிக்கலாம், மூச்சை கூட நம்ம அதுக்கான பயிற்சிகள் பண்ணி மாற்றலாம். பட் மனதை மாற்றுவது என்பது சற்று கடினமான காரியம். அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது அதை மாற்றுறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எந்தெந்த மாதிரியான சிகிச்சை எப்படி எடுத்துக்கிறது, என்ன எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அப்படிங்கிறத பார்த்து பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க. உடலில் பிரச்சனை இல்லாத நபர்களே இந்த உலகில் இல்லை, அதுதான் நிஜம். பிரச்சனை இல்லைன்னா எப்படி, உடம்பில் பிரச்சனை இல்லாத எப்படி இருக்க முடியும்? நான் கேட்குறது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உடலில் பிரச்சனை நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஒரு செல்லு இறந்து போனால் தான் அடுத்த செல்லு முளைக்கும். செல்லு இறந்து போவது என்பதே உடலுக்கு வரும் பிரச்சனை தான். வளர் சிதை மாற்றம்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும் உடம்பில். அப்போ தான் வளருவோம், அப்போ தான் சரியாக இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம உடலில் ஒரு செல் இறந்தால்தான், இறந்து வெளியேறினால் தான் புது செல் அங்கே வந்து உற்பத்தி ஆக முடியும். அது இறக்கவில்லை என்றால் அதன் மேலும் மேலும் செல் உருவானால் அது கதை வேறு, அதை விட்டுருங்க. ஒரு செல் அங்கே இறந்து போச்சுன்னா இன்னொரு செல் அங்கே வந்து உருவாகணும். இதுதான் முறை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு செல் இறந்து போகிற அந்த நேரம் உடம்புக்கு அங்கே பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை சரியாகிக்கிறது வேற ஒரு செல் அங்கே முளைச்சிரும், உருவாகிடும், அவ்வளோதான். இது சரியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை நமக்கு வெளியில் தெரியாது. அதில் இடர்பாடுகள் வந்து ஏதோ அதற்கான தேவை அங்கே நிறைவேறாமல் போனாலோ, அதற்கான என்ன நம்ம கொடுக்கணுமோ நம்ம கொடுக்காமல் போகிறதாலோ, அது மாதிரி இல்லை வெளி பொருட்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகள், இதனால தான் அங்கே பிரச்சனை வந்து, அதாவது பிரச்சனை வந்து நமக்கு தெரிய வருது, அவ்வளோதான். நடக்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதுதான். அப்போ பிரச்சனை இல்லாத நபர்களே இந்த உலகில் இல்லைங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு, அவங்கவுங்க உடலுக்கு, அவங்களோட உடலோட சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்கிறதான் நிச்சயம். அதை மீறி நாம் வாழ வேண்டும். எப்படி வாழ்க்கையில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கான பதிவில் சொல்லியிருப்பேன். ஒரு நமக்கான கஷ்டம் வருத்தம் வருகிறது என்பது நம்ம அடுத்த சந்தோஷத்திற்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எதில் இருந்துக்கிட்டோ இருக்கோமோ அது வந்து நமக்கு இப்போ கஷ்டமாக, நமக்கு பிடிக்காத ஒன்றாக மாற ஆரம்பிச்சிடும். அது கூட உணவு முறையில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து என்ன சாப்பிடணும், பிடித்த ஒன்றை சாப்பிட்றதுக்கு கூட பிடிக்காத ஒன்றை தொட்டுக்கையாக வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிருப்பேன். இதை இதோட டேஸ்ட் நம்ம கடைசி வரைக்கும் தெரியணுங்கிறதுக்காக பிடிக்காத ஒன்றை தொட்டுக்கையாக வச்சுருப்போம். அந்த டேஸ்ட் அதிகம் நம்ம சாப்பிட முடியாத கொஞ்சமாக தொட்டு தொட்டு நாக்கில் வச்சுப்போம், கொஞ்சமாக எடுத்துப்போம் இல்லையா? அப்போ தான் இதோட டேஸ்ட் நம்ம கண்டினியூவாக முடிக்கிற வரைக்கும் டேஸ்டியாக தெரிஞ்சிட்ருக்கோம். இல்லைன்னா இது தெவட்டி டேஸ்ட் இல்லாமல் போய் வேறு ஒன்று சாப்பிட்ணும்னு தோணல் வந்துருங்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் கஷ்டம், அதுதான் நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையும் வரணும், அதை தாண்டி நம்ம போகணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் சரியான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாங்க உடம்பும். உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரணும், அதை தீர்த்து நம்ம எழுந்திரிச்சு போயிட்டுருக்கணுங்கிறது தான். பிரச்சனையோட அளவு எங்கே கூட போகுதுன்னா, நாம் சரியான சிகிச்சை முறையையோ சரியான நபரையோ தேர்ந்தெடுக்காத பொழுது தான் நம்ம அதிலிருந்து மாற்றி விடுகிறோம். பிரச்சனை பெருசாக போயிடுது நமக்கு. பிரச்சனை நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது முக்கியமாக நம்ம ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும். எந்த ஒரு உடல் பிரச்சனையும் சரி செய்ய முடியாதது என்று ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனையை சரி செய்யவே முடியாது என்று இறைவனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறேன்னா என்னால் முடியாது, நான் சொல்லலாம், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, என்னுடைய சிகிச்சை முறையால் இது சரி செய்ய முடியாது, அதுதான் என்னால் சொல்லலாமே. இது சரி செய்ய முடியாது என்று எதுவுமே இல்லை.
அதை சொல்லும் உரிமையும் யாருக்கும் இல்லை. அதுதான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அப்போ எதுக்குமே இந்த மாதிரி மனநிலைக்குள்ளே வராதிங்க. இது சரி செய்ய முடியாது, நமக்கு வந்துருச்சு அவ்வளோதான் நினைக்காதீங்க. அதற்கான வழி, அதற்கான என்ன சிகிச்சை முறையோ எந்த நபரோ அதுதான் நமக்கு இன்னும் கிடைக்கலங்கிறதான் நிச்சயம் ஒன்று. அதை நினைக்கணும் நீங்கள். இன்னொன்று பாருங்கள், மரபு ரீதியாக நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குன்னா உங்கள் பையனுக்கு அடுத்த அதாவது பரம்பரையாக வருது அப்படின்னு சொல்லுவோம். மரபு ரீதியாக அப்படியே அடுத்தடுத்தவங்க முன்னோர்கள் மூலியமாக வர பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பையனுக்கு வந்தே ஆகணும் என்று கிடையாது. அது தவறான ஒன்று. என்னென்னா, அந்த உடலானது அவங்களோட ஜீன்லேருந்து அப்படியே வருது, அந்த குரோமோசோம்ஸ் அதெல்லாம் அப்படியே வர்றப்ப அந்த உடல் வாகு அதே வாகு இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனை வருவதற்கான வாகுடன் அந்த உடல் உள்ளது, அவ்வளோதான். அந்த என்ன பிரச்சனையோடு அவங்க வந்தாங்களோ இருக்காங்களோ அந்த பிரச்சனை வருவதற்கான வாகோடு அந்த உடல் உள்ளது. அப்போ வருவதற்கான சந்தர்ப்பத்தோடு உள்ளது, அவ்வளோதான். வரும் என்று நிச்சயமாக வரும் என்றது கிடையாது. ஏன்னா சிலர் என்ன சொல்லிடுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு சுகருக்கு எனக்கு வந்துடுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்துடும், எங்கள் அப்பா இப்படியே அவங்களுக்கு இருந்தால் நமக்கு வந்துடும் அப்போ வரும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்துட்டுருக்காங்க. அது தவறான ஒரு செயல். வரும் சந்தர்ப்பத்தில், ஏன்னா அவங்களோட உடல் வாகில் நம்ம இருக்கோம், அவங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம் என்ன சூழல் இருக்காங்களோ அதே இதுக்குள்ளே நாம் இருக்கோம், எல்லாம் கிட்டத்தட்ட அவங்களோட ஒத்தே இருக்கிறதுனால அந்த அதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்போ சந்தர்ப்பம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதில் என்ன ஒரு வசதி தெரியுமா, வந்துருங்கிற நிலையில் நாம் இருக்கிறோங்கிறப்ப அதை வராமல் இருக்க என்ன செய்யணுங்கிறத முன் சின்ன வயசுலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அது நமக்கு வராது, அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ அந்த நிலைக்கு நாம் வரணும் முதல்ல. ஸோ அப்படியே வந்திருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுனா, கண்டிப்பாக சொல்கிறேன், சரி செய்ய முடியாதுங்கிறத ஒன்று இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மனநிலையில் வந்துடுங்க. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, எந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அதை வெளியில் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். எனக்கு இது இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. முதலில் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு அந்த நோய், அந்த பிரச்சனை நோயின்னு கூட சொல்லக்கூடாது, அந்த உடல் பிரச்சனைக்கு ஒரு பெயரை, நோயின் பெயராக ஒரு பெயராக வைப்பதை முதலில் நிறுத்துங்கள். அதை மறந்து விடுங்கள். உங்கள் உடம்பு என்ன உணர்த்துதோ அதை சொல்லுங்கள். வயிற்று வலிக்குது, தலையை சுத்துது, எனக்கு சாப்பிடல, நான் மயக்கம் வருது, கால் மரத்து போகுது, இப்படி அந்த பிரச்சனையாக நீங்கள் சொல்லிக்கிங்க வெளியில் சொல்லணும்னா, அவ்வளோதான். அதுக்கு ஒரு நோய், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக நோய்க்கு பேர் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து என்னென்னா, மன ரீதியாக உங்களை அந்த நோயின் உள்ளேயே கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது இல்லாமல், எனக்கு காலை வலிக்குது, எனக்கு வந்து இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா சாப்பிடலாம் மயக்கம் வரும், சாப்பிடலாம் எனக்கு மயக்கம் வரும், அப்போ சாப்பிடுங்க. அது என்ன, அதுக்கு என்ன மாற்றம், அப்படி போயிடுறது நிலைக்கு நீங்கள் வரணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அது என்ன உங்களை உணர்த்துக்கிறது, உங்களுக்கு என்ன உணர்த்துக்கிறதுங்கிறதா நீங்கள் வெளியில் சொல்லணும். அப்படி தாங்கிறது ஒன்று. இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் உங்களை பார்க்க யாரோ வர்றாங்க, நான் வந்து உங்கள் சார்ந்த நபர்களையோ அப்படி நான் சொல்லவில்லை, எல்லாரையும் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். வருகிற எல்லாரோடகிட்டையும் நம்ம வந்து நம்மளோட கஷ்டங்களை, நமது உடல் பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப நமக்கு வந்து மறந்துக்கிட்டு இருக்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நோயின் பெயரையோ இல்லை அது சொல்கிற பிரச்சனையோ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்கள் முகம் வாடும், உடல் சுருங்கும், அந்த ஒரு கஷ்டத்தை சொல்கிறப்ப அப்படி சுருங்குவோம். அதுவே நமக்கு பெரிய கேடு. நான் நல்லா இருக்கேன், உடம்புக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி சிரித்து அப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு மகிழ்ச்சி ஒரு இது. அது அடிக்கடி பண்ணிகிட்ருங்க, மனதில் நமக்கு அதெல்லாம் சரியாயிடும். ஏதோ டைம் சரியாக போகுது, இன்னும் டைம் எப்போன்னு தெரியல, அவ்வளோதான். அந்த நிலையில் நீங்கள் வந்து இருக்கணுங்கிறதான் நிச்சயம். ஸோ அப்படி நாம் வந்து மன ரீதியாக முதல்ல வந்து தெளிவாகிடணும். ஒவ்வொருத்தையும் வர்றவங்கள்ட்டலாம் இப்போ இன்னொன்று முக்கியமாக என்னென்ன எல்லாரையும் நான் சொல்ல திரும்பவும் சொல்கிறேன், வருகிற எல்லாரும் இந்த மனநிலைன்னு நான் சொல்ல வரல. இப்போ நிறைய நபர்களுக்கு வந்து ஒருவர் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற நிலையில் தான் இருக்கிறாங்கிறதான் நிஜம். ஏன்னா நம்ம காமெடியே அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒருத்தர் வருத்தப்படுறதையும், ஒருத்தர் வந்து அவமானப்படுறதையும், ஒருத்தர் அடி வாங்கிறதையும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நம்ம சிரிக்கிற நிலைக்கு அப்படியே பழகிட்டோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ அப்போ ஒருத்தர் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும் மனநிலை நிறைய நபர்களுக்கு அது அது அடிமனதில் இருக்கிறது என்பது தான். உண்மையிலே இல்லைன்னா கூட அடிமனதில் அது இருக்குங்கிறத நினச்சோம். ஸோ அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உண்மையிலே வருத்தப்பட்டு அந்த மாதிரி நிலைக்கு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் அதை சொல்லி சொல்லி உங்களோட கஷ்டத்தை வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து திரும்ப திரும்ப உங்கள் மனதிற்கு அதையே சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் நிலை வேண்டாம் அல்லவா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், சரியாயிட்டிருக்கு, முன்னாடியோட இப்போ எவ்வளோ தான் பரவாயில்லையே சொல்லுங்கள். சரியாகி கொண்டிருப்பதாக எவ்வளோ வேகமாக நீங்கள் நம்புகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளோ வேகமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். மனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மூன்று சொன்னேன் இல்லையா, உணவை நல்லபடியாக எடுத்துங்க, மருந்து அது சம்மந்தப்பட்ட மருந்து அதற்கான என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக சரியாக எடுத்துக்கோங்க. மூச்சு பயிற்சி கண்டிப்பாக தேவை. நீங்கள் எந்த மருந்து எந்த இது எது செஞ்சீங்களாலும் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு மூச்சு பயிற்சி தேவைங்க. ஸோ மூச்சு பயிற்சி மூச்சால் எடுத்துக்கிறீங்க, ரெண்டு ரெண்டை முடிச்சிட்டிங்க. மனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு இன்னொன்று என்ன முக்கியமான இது அப்படின்னா, நம்ம மருந்து எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோம், எனக்கு இன்னும் சரியாகலையே அப்படியே இருக்கே. எந்த ஒரு மருத்துவம் எதுவாக இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளில் அந்த மருந்தினால் உங்களுக்கு மாற்றம் தெரியவில்லை என்றால் இன்னும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று அர்த்தம். அது எந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், ஒரு வாரம் இல்லை 10 நாளில் உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் தெரிய வேண்டும். எந்த பிரச்சனைக்காக போயிருந்தீங்கனாலும் சரி, ஒரு மாற்றம் முன்னாடி நேர்த்தியோடு நீங்கள் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோட நீங்கள் பரவாயில்லங்கிற நிலை வந்தால் அந்த சிகிச்சை முறையை தொடர்ந்து செல்லுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா மாற்று பார்க்கணும், இல்லையா இத்துடன் வேறு என்ன தேவை அப்படிங்கன்னு பார்க்கணும். பொதுவாக சொல்கிறேன், மருந்து இதெல்லாம் உள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் உடல் ரீதியான அசைவுகள் உடல் ரீதியான பயிற்சிகள்ங்கிறது கண்டிப்பாக எல்லா நோய்களுக்குமே தேவை. நீங்கள் எந்த மருந்து எடுத்தீங்கனாலும் அது செரித்து உடம்பில் போனாதாங்க, அது செரிக்கணும். அது உடம்பு எடுத்துகிட்டு போகிறது நினைவு ஓட்டம் ஓடணும், உடம்பில் வேலை செய்யணும். அதற்கு உடல் அசைவுகள் அது யோகாசனங்களாக இருக்கலாம், அதாவது எக்ஸசைஸாக உடல் பயிற்சிகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு இதுவுடன் அதாவது சிகிச்சையுடன் இதுவும் தேவை. அதில் எந்த மாற்றம் வைத்துக்கொள்ளாதீர்கள், கண்டிப்பாக இதை எடுத்துக்கொள்ள முற்படுங்கள். எந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக சரி பண்ண முடியாதுன்னு ஒன்று கிடையாது, அதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் இதில் சரியாகும் அப்படின்னு பாருங்கள். அது எவ்வளோ நாட்களுக்குள்ள, ஒரு 10 நாளுக்குள்ளே மாற்றம் இல்லையானால் சிகிச்சை முறையை மாற்றுங்கள். இது சிகிச்சை முறையோடு வேறு என்ன சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை பாருங்கள். ரெண்டாவது, மூணாவது, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸோ யோகாசனங்களோ மூச்சு மூன்றுமே கூட செய்தே ஆக வேண்டும் நிலைக்கு வாங்க. உங்கள் என்ன நிலையில் என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஏற்ற அதற்கு என்னவோ அதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதில் மாற்றம் இல்லை, அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்லுவாங்க கர்மா அப்படின்னு, கர்மா அப்படின்னு அதாவது அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது கர்மாவே ஆனாலும் அதற்கும் ஒரு முடிவு என்ற ஒரு என் பாயிண்ட் அந்த டைம்ங்கிறதும் உண்டு உண்டு. அப்படியே இருந்துட போகிறதில்லை, ஒரு டைம் சரியாகி தானே ஆகணும். அது யாரின் மூலியமாக எப்படி சரியாகும் என்பது தான் நீங்கள், அது வரும் நேரம் அதுக்கான இதை பொறுத்து நீங்கள் மாறும். அவ்வளோதான், சரியாகும், எல்லாமே சரியாகும். எந்த பிரச்சனையும் நிரந்தரமான பிரச்சனை என்பது உலகில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து முதல்ல மனசில் வைங்க. வாழ்க்கையிலும் சரி உடலிலும் சரி இதுதான் உங்கள் மனசில் இருக்கணும், இதுதான் உண்மை. அதை நோக்கி செல்லுங்கள். நம்ம வயது ஏறுவதனால் நம் உடம்பில் மாற்றம் கண்டிப்பாக வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து நாம் செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு நேற்று இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு, நம்ம போன வருஷம் அந்த மாதிரி இல்லையேங்கிறத நினைப்பு இருக்கக்கூடாது. அதற்கான வயதுக்குக்கான அது வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி நம்ம பரவாயில்ல அப்படிங்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து அப்படி தான் நீங்கள் வரணும். பிரச்சனை வராமல் இருப்ப பார்த்துக்கொள்வது மிக முக்கியம், அது வேறு. அதுக்கு தான் என்னென்ன என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னேன் உங்களோட முன்னோர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னா நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான யோகாசனங்கள் பயிற்சிகள் என்னென்னவோ அது சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருங்க. அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்க வேண்டும், அதில் மாற்றம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துட்டுனாலும் அது இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு நபர் இப்போ யூஎஸ்லேருந்து பேசுனாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, குடலில் ஒரு சின்ன பிரச்சனை, குடலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க, திருப்பி அதை வந்து தச்சுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சின்ன இது பிளட் சின்னதாக லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி, அதாவது அல்சர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோடய ஹீமோக்ளோபின் வந்து 7 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு தான் நான் கேட்ட கேள்வி. அப்படி அதில் பிளட்டு போனதுனால உங்களுக்கு 7 வரைக்கும் ஹீமோக்ளோபின் போகுது அப்படின்னா உங்களோட மோஷன் வந்து பிளாக்காக இருந்துச்சா அப்படின்னு, இல்லை நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி அதை நோக்கி போகிறீங்க, இல்லை அதுதான் இருக்குங்கிறதுனால அதை சொன்னாங்க அதனால தான் அதை பார்த்து அப்படின்னாங்க.
அப்போதான் நான் கேட்டேன், சரி அதில் வந்து அப்போ பிளாக்காக போகாத அளவுக்குனா ரொம்ப மைல்டாக தான் ரொம்ப கம்மியாக போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ கம்மியாக போனால் அந்த பிளாக் கலரு வந்து வரலை, கம்மியாக போகுது, அதாவது அந்த மோஷனோட கலர் மாறாத அளவு கம்மியாக போகிறதுனால ஹீமோக்ளோபின் 7 வரைக்கும் அவ்வளோ தூரம் குறைய முடியாது. அப்போ உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆக மொத்தம் என்னென்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறத இதனால தான் எல்லாரும் உண்மையிலே வேறு பிரச்சனையால் வர்றதையும் அது தலையில் தூக்கி வச்சுட்டு இதன் காரணமோ அந்த உண்மையான காரணத்தை அறிந்து கொள்ளாததுனால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றில் என்கிட்ட ஒரு பெண் காவலர் ஒருத்தவங்க வந்து சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா சல்யூட் அடித்தாங்கன்னா கை இப்படி இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு அவங்க 6வது படிக்கிறப்ப, அதாவது 11 வயதில் அவங்களுக்கு வந்து சின்ன ஆக்சிடெண்ட், அதில் கை அடிபட்டுடுச்சு, அதில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம், அதோட வந்து சல்யூட் அடிக்கிறப்ப இப்படி தான் அடிப்பாங்க, கை இங்கே போகாது இப்படி தான் இருக்குங்கிறது. அவங்க ட்ரைனிங்கில் நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க கையை நிமிக்க சொல்லி, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லி ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. என்னட்ட வர்றது 52 வயசு கிட்டத்தட்ட இருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் வர்றப்ப. 11 வயசில் நடந்தது, 52 வயசில் வர்றாங்க. அப்பயும் சொல்கிறாங்க இந்த கை இப்படியே இருக்கட்டும், இதை ஒன்றும் பண்ணிடாது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது இது எப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒரு பிரச்சனைக்கு வராங்க, அதை நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டு கடைசி நாள் கை பிடிச்சி லேசாக நிமித்து அதை டக்குன்னு சரி பண்ணியாச்சு. சொல்லிட்டு அடிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், கை நேராக வந்துடுச்சு சரியாக இருக்குது சார்னு சொல்லிட்டு. இத்தனை வருடம் அவங்க அந்த கையால் அவங்களோட வேலையில் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருக்காங்க அவ்வளோ தூரம் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் வந்து ஏன் கை எப்படி திட்டுவாங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும், அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சாதாரணமாக ஒரே நாளில் சரி பண்ணியாச்சுங்க, ஆனால் இத்தனை வருடம் மனதால் இது நமக்கு அடிபட்டுடுச்சு இது சரியாகாது இவ்வளோதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னை கூட சரி பண்ண விடலை அவங்க, அவங்கள மீறி அவங்களுக்கு தெரியாமல் தான் அதை நடத்தினேன்னா இது நிஜம். அப்போ இத்தனை வருஷம் அந்த பிரச்சனைகளோடய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சரி பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய செயல்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் அப்போ ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அந்த பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிசரியனுக்கு முதுகில் தண்டவடத்தில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அதனால முதுகில் வலி இருக்குன்னு நிறைய பேர் இன்னும் உட்காந்துருக்காங்க. அது ஒரு காரணமே அல்ல. 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம், அதிகபட்சம் 1 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் 3 நல்லா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாங்க, அதை அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. ஆனால் அதோடைய ஓட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஸோ இது மாதிரி நமக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இதாலேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் முதல்ல நினைக்காதீங்க. உடல் எப்படி இருந்தால் அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மாற்றிக்கும். ஒவ்வொரு செல்லும் இறந்து புதுசாக அங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அவ்வளோதான், சரியாயே ஆகணும். இல்லைன்னா நமக்கு இல்லைன்னா குதிங்காலாம் இப்போ நடந்துகிட்டே இருக்கோம், கால் தேஞ்சு கட்டாக இப்படி வரைக்கும் வந்துடுங்க, கணுக்கால் வரைக்கும் கால் வந்துடும், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், மாற்று இல்லை. வளர்ச்சதை மாற்றம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே தானே சரி. ஆனால் சரி பண்ணிக்க வேண்டியதான விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும், அதை நோக்கி மனதை திருப்ப வேண்டும், சரியாகும் என்ற எண்ணம் நம்ப வேண்டும், அவ்வளோதான். இந்த பதிவை வந்து ஒரு இது உடல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 50% அது நோயிலிருந்து வெளியில் வந்துவிடலாம் என்ற நம்பிக்கை வரும் என்ற நம்பிக்கையில் இதை நான் பதிவு செய்கிறேன். அதனால் உங்களுக்கு தெரிந்த பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க சற்று முற்படுங்கள். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலிருந்து வெளிவர மனதை மாற்றி சரியாக நான் சொன்னவைகளை மனதில் வைத்து கொண்டு அதற்கான சிகிச்சை முறையை தேர்ந்தெடுங்க. அதற்கு என்னென்ன அதோடு சேர்ந்து தேவை என்றதையும் முடிவு பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நமக்கு இவ்வளோ தான் இப்படி தான் வந்துட்டுங்கிற எண்ணத்திலிருந்து முதலில் வெளியில் வந்து, அதே மாதிரி என்னென்ன நோயின் பெயர்களையே திரும்ப திரும்ப அடுத்தவர்களும் சொல்லிக்கொண்டு அதையே தியானித்து கொண்டிருப்பது, நோயை தியானிப்பது போல் தியானிக்காமல், இதெல்லாம் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எண்ணத்தை வைத்து, இவைகளெல்லாம் சரி செய்து உடல் நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.